இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதாவது இது வந்து ஃபயர்லெஸ் குக்கிங்கு இந்த ரெசிபி வந்து பிஸ்கெட் பேடா அதாவது பிஸ்கெட்டில் வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன் பாருங்கள் நான் இன்னைக்கு வந்து மாரி பிஸ்கெட் வச்சு தான் ஒரு ரெசிபி ஒன்று பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் என்ன நான் வேணும்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதுல வந்து பிஸ்கட் பாக்கெட் பிரித்து போட்டுக்கங்க போட்டுட்டு மிக்ஸியில் சேர்த்துட்டு பிஸ்கெட் எல்லாம் அதை வந்து நம்ம அரிச்சி எடுத்துன்னு வந்துடலாம் நம்ம எப்படி அரைக்கிறோனாக்கா நைஸாக இருக்கணும் இது பவுடர் மாதிரி நைஸாக பண்ணி எடுத்துன்னு வரணும் நான் நான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி ரெண்டு பேக்கெட் மாரி பிஸ்கெட்டு அது ஃப்ளேவர் வேறு இருந்துச்சுன்னாலும் பரவாயில்ல பட் மாரி பிஸ்கெட் தான் நம்ம போடணும் இதுக்கு க்ரீம் பிஸ்கெட் எல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது இப்போ வந்து நான் அரிச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு தட்டில் எல்லாத்தையும் சேர்த்துடுறேன் தட்டில் சேர்த்துட்ட பிறகு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க இப்போ நான் எவ்வளோ நைஸா அரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி நீங்களும் நைஸா அரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக எடுத்திருக்கேன் கொக்கோ பவுடர் வந்து எல்லா கடையிலேயும் கிடைக்கும் இப்போ வந்து நான் வந்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற பவுடர்டு சுகர் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது பவுடர் சுகர் வந்து வீட்லேயே பண்ணது தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெ பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் அதாவது நான் வந்து அமுல் மில்க் பவுடர் தான் எடுத்து எடுத்துருக்கேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சால்ட்டுக்கு சேர்க்குறோம் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் இல்லைங்களா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போது நான் வந்து ஒரு கப்பு பால் எடுத்துருக்கேன் அந்த பாலை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் பாருங்க நான் வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணுறேன் ஒரே முறை ஊற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பால் ஒரே முறை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கையில் பிசு பிசுப்பாயிடும் ஸோ இப்போ வந்து நான் அரை டேஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நான் நெய் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இது கூடவே இப்போ வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி பேசினோம் நம்ம இந்த ரெசிபிக்கு வந்து பால் ஊற்றி தான் பேசினோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏன்னா பால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால நம்ம பால் ஊற்றி பேசிஞ்சிக்கலாம் தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு வராது இப்போ பாருங்கள் நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்து பெசிஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பேசினோனாக்கா நம்ம வந்து எந்த கட்டியும் இல்லாத நம்ம வந்து நல்லா பெசிஞ்சு கொடுக்கணும் இந்த நம்ம சுகர் சேர்த்தோம் இல்லைங்களா அதோட ஒயிட் ஒயிட்டாக தெரியுது அதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி நம்ம நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா நெய் சேர்த்துக்கலாம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் சேர்த்து இதெல்லாம் இந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி பார்த்ததுக்கு பெசிஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா பேசணும் அதாவது எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபுல்லாக மாவு பிசைஞ்சிட்டேன் நல்லா ஒரு ரவுண்டாக பால் மாதிரி வந்துடுச்சு இப்போது கையில் ஒட்டுது கொஞ்சம் இப்போ வந்து நெய் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பெசிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் நெய் போட்டு நல்லா கையில் அழுத்தி அழுத்தி பேசுகிறேன் நான் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக ஒரு பால் மாதிரி கிடைக்கும் அப்போ தான் ஸ்வீட்டோ நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நான் அழுத்தி அழுத்தி பேசிடுறேன் பாருங்கள் அந்த மாதிரி பேசினோம் நான் இப்போ வந்து நான் ஒரு கப் எடுத்தேன் இல்லைங்களா பால் அதில் பாருங்கள் கொஞ்சம் மிச்சம் ஆயிருக்குது இப்போ வந்து கையில் நெய் தேய்ச்சிக்கோங்க நெய் தே தடவிட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் பிசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பால் மாதிரி நல்லா பால் மாதிரி செஞ்சு எடுத்துடணும் இப்போ பாருங்க பால் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான் இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை வந்து பேடா மாதிரி ஷேப் எடுத்துன்னு வரோம் நம்ம வந்து பேடா தான் இப்போ செய்கிறது நம்ம வந்து பிஸ்கட் பேடா அதாவது பிஸ்கெட் பேடா செய்து இது வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் தான் நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சாப்பிட்டாக்கா டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா பிஸ்கெட்டில் செஞ்சுருக்கிற மாதிரியே டேஸ்ட் இருக்காது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இந்த ஸ்வீட் வந்து வித்தின் ஹாஃப் அன் ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஒரு ஈஸியான ஸ்வீட்டு நம்மளுக்கு என்னான்னா கொக்கோ பவுட்ரு வந்து வாங்கிட்டு வந்து செய்யணும் அவ்வளோதான் ஸ்வீட் பார்த்த உடனே யாரும் சொல்ல மாட்டாங்க இது பிஸ்கெட்டில் செஞ்சிருக்கிற ஸ்வீட் தான் நம்மளா சொன்னா தான் இது தெரியும் இது நம்ம வந்து பிஸ்கெட்டில் செஞ்சுருக்குது அதோ மாறி பிஸ்கெட்டில் வச்சு இவ்வளோ இவ்வளோ நல்லா ஒரு ஸ்வீட் ஒன்று தயாரிச்சிருக்கிறோன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஈஸியான ஸ்வீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா பால்ஸும் பேடா ஷேப்பில் கொண்டாந்துல பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு விரலு வச்சு அம் அழுத்தி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா ஆனால் செய்கிறது சைட்லலாம் ஏதோ க்ராக்கே வரல ஸோ இந்த மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு இதை வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து இன்னைக்கு கார்னிஷிங்கு கார்னிஷிங்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு பாதாம் வேண்டானாக்கா கேஷ் கேஷ் நெட் கூட எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம கார்னிஷிங் பண்ணுறது இப்போ நான் வந்து கார்னிஷிங் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு பேக்கெட் பிஸ்கெட் எடுத்தேன் அந்த ரெண்டு பேக்கெட் பிஸ்கெட்டில் இவ்வளோ இவ்வளோ பேடாஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட்க்கு வந்து ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எல்லா வீட்டில் இருக்கிறதே தான் என்னென்னா நீங்கள் கொக்கோ பவுட்ரு மாத்திரம் வாங்கிட்டு வரணும் தான் இது இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸி ஹாஃப் அன் ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு டிஃபன் கூட நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்த அனுப்பலாம் இந்த ஸ்வீட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு இது வந்து செஞ்சு பாருங்க நீங்களும் இது வந்து ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பிஸ்கெட் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்களோ ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாத பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்